ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனோஸ் கல்னரி. நம்ம வீட்டில் நம்மளுடைய திருமாங்கல்ய கயிறு நம்ம மாற்றும் போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதில் பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாருமே நம்ம செய்கிற விஷயங்கள் தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக இப்போ தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. திருமாங்கல்ய கயிறு ஒரு சிலர் மஞ்சள் கயிறுலேயே ஃபுல்லாமே கோத்து போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் தங்கச்செயினில் கீழே வந்து மஞ்சள் கயிறை கோத்து போட்டிருப்பாங்க. மஞ்சள் கயிறில் மாங்கல்யம் கோத்து மற்ற உருக்கள்லாம் வந்து கோத்து போடுறவங்களுக்கு என்ன மாதிரி கோக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். தங்கச்செயினில் கீழே வந்து மஞ்சள் கயிறை கோத்து போடுறவங்களுக்கு எப்படி கோக்கணும் அப்படிங்கிறதையும் பின்னாடி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயமே, இப்போ நம்ம மாத்திர அந்த மஞ்சள் கயிறு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் யாராவது நமக்காக வச்சு கொடுத்த கயிறு வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அது மாதிரி இருக்க கயிறுலாம் எடுத்து கோக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி வச்சு கொடுக்கறதுக்காக நம்ம வாங்குகிற கயிறு வந்து கடைகளில் பழைய கயிறு வந்து கூட ஒரு சில நேரங்களில் கொடுத்துடுவாங்க. அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி கயிறை வந்து கோக்கிறத தவிர்த்துக்கலாம். அதனால் எப்போ நீங்கள் உங்களோட திருமங்கலி கயிறை மாற்ற போகிறீங்க, அதுக்கு முதல் நாள் கடைகளில் இந்த மாதிரி உங்களோட ஓன் யூஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா புது கயிறாக அவங்க வச்சுருக்கிறத பார்த்து தருவாங்க. அது மாதிரி வாங்கி கோக்கும்போது நமக்கு கயிறு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து அந்த இத்து போகாமல் வந்து தவிர்த்துக்கலாம். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வீட்டில் இருந்து அந்த மரப்பாச்சி பொம்மையை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம கழுத்தில் போட்டிருக்க அந்த தாலி செயினாக இருக்கலாம், இல்லை வந்து திருமாங்கல்யத்தை நீங்கள் வந்து வெறும் மஞ்சள் கயிறில் கூட கோத்து போட்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கழுத்தில் இருந்து கழட்டுறதுக்கு முன்னாடி கழுத்தில் நீங்கள் ஒரு மஞ்சள் கயிறை சின்னதாக வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கழுத்தில் இருந்து பழைய கயிறை வந்து எடுக்கணும். ஒரு சிலர்லாம் தங்கத்தில் தாலி செயின் போட்டிருந்தாலும் எப்போவுமே கழுத்தில் வந்து ஒரு மஞ்சள் கயிறு இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கவங்க நம்ம அந்த கயிறை வந்து கழட்டாமல் நீங்கள் தாலி செயினை மட்டும் வந்து கழட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டிருக்க அந்த தாலி செயினோ இல்லை மஞ்சள் கயிறோ வந்து கழட்டும் போது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து கழுத்துலேருந்து அப்படியே பின்பக்கமாக வந்து எடுத்துடுவாங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. எப்போவுமே வந்து தாலி செயினை தங்கத்தில் கட்டியிருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை மஞ்சள் கயிறுலேயே கட்டியிருக்கீங்க அப்படின்னாலோ கழுத்துலேருந்து எடுக்கும் போதே நம்மளுடைய முன்பக்கமாக தான் வந்து அதை கழட்டணும். நம்ம இந்த மாதிரி கயிறு மாத்திர அன்னைக்கு வளர்பிறை முகூர்த்தமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப விசேஷம். மாத்திர நேரமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தமாக இருந்தது அப்படின்னா இன்னும் விசேஷம். நம்ம எதுவுமே வந்து நேரமே பார்க்கவே தேவையில்லை. காலையில் சூரியன் உதயம் ஆகிறதுக்குள்ளே நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். எப்படி இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னா காலையில் நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு தலையில் கொஞ்சமாக ஏதாவது ஒரு பூ வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். பூஜை ரூமில் விளக்கு ஏற்றிட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடியே உட்காந்து நீங்கள் கழுத்தில் கொஞ்சமாக சின்னதாக மஞ்சள் கயிறை கட்டிட்டு உங்கள் கழுத்தில் இருக்க அந்த பழைய திருமாங்கலி கயிறை வந்து எடுத்துட்டு அதில் இருக்க அந்த உருக்கள்லாம் வந்து எப்படி வந்து கழட்டணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் அந்த முடிச்சுக்களை கழட்ட முடிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து கையிலே வந்து கழட்டலாம். இல்லை ரொம்ப வந்து இறுகி வச்சு கழட்டவே முடியலை அப்படின்னா நீங்கள் அந்த முடிச்சுக்களை வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கோள் வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த உருக்கள்லாம் வந்து கழட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மஞ்சள் கயிறில் வந்து எல்லா உருக்களும் கோக்கிற பழக்கம் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ரெண்டு கயிறும் சேர்ந்த மாதிரி எல்லா உருக்களும் கோக்கிற பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு கயிறும் சேர்ந்த மாதிரி உருக்கள் கோக்கும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிச்சு வந்து இந்த மாதிரி குழச்சி போடுறது அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த மாதிரி முடிச்சு வந்து நம்ம போடணும். இது வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத பின்னாடி லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். பழைய அந்த மஞ்சள் கயிறுலேருந்து இந்த உருக்கள்லாம் எடுத்ததுக்கப்புறமா எந்த மாதிரி முறையில் நீங்கள் வரிசைப்படுத்தி கோக்கணுமோ அதே வரிசையில் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கோக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த உருக்கள்லாம் எந்த வரிசையில் கோக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நடுவில் எப்போவுமே வந்து திருமாங்கல்யம் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கு அடுத்தது வந்து குண்டு, அதுக்கு அடுத்தது வந்து லக்ஷ்மி காசு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாணல் வந்து கோக்கணும். மற்ற பொருட்கள்லாம் நம்மளால் வாங்கி வரிசையாக கோக்க முடியல அப்படின்னாலும் திருமாங்கல்யம் கூட கண்டிப்பாக குண்டு, லக்ஷ்மி காசு, இந்த நாணல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஒரு சிலரால் லக்ஷ்மி காசு நாணல் இதெல்லாம் வாங்க முடியல அப்படின்னாலும் திருமாங்கல்யம் கூட கண்டிப்பாக வந்து குண்டு வந்து கோத்தே இருக்கணும். லக்ஷ்மி காசு அடுத்தது நாணல் கோத்ததுக்கப்புறமா இது வந்து லக்ஷ்மி பொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி காசு கோத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லக்ஷ்மி பொட்டு வந்து உங்களுக்கு கோக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அது வந்து கோத்துட்டு அதுக்கு அடுத்தது கூட நம்ம நாணல் வந்து கோத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது மாங்காய் கோத்ததுக்கப்புறமா நம்ம கிட்டே இருக்க பொருளை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கோத்துக்கலாம். பொதுவாக எல்லாருமே கோக்கிற பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா திருமாங்கல்யம், அடுத்தது குண்டு, அடுத்தது லக்ஷ்மி காசு, அடுத்தது லக்ஷ்மி பொட்டு கோக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னா லக்ஷ்மி பொட்டு கோத்துட்டு கூட நீங்கள் நாணல் வந்து கோத்துக்கலாம்.
அடுத்தது இந்த உருக்கள்லாம் நீங்கள் ஒருபோதும் வந்து தரையில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தாம்பாளம் இருந்தது அப்படின்னா அதில் வைக்கலாம், இல்லை ஏதாவது துணியில் வந்து நீங்கள் விரித்து அதில் அடுக்கி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மஞ்சள் கயிறில் கொஞ்சம் ஈஸியாக கோக்குற மெத்தட் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எங்களுக்கு வந்து ரெட்டை கயிறில் வந்து திருமாங்கல்யம் மற்ற உருக்கள்லாம் கோக்குற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறனால நான் இப்போ அதே மாதிரி வந்து செஞ்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு சிங்கிள் கயிறில் வந்து நீங்கள் கோக்குற பழக்கம் இருக்குது அப்படின்னாலும் இதே மாதிரி வந்து கோத்துக்கலாம். உங்களுடைய திருமாங்கல்யம் நீங்கள் கழுத்தில் போடும்போது அதோடய முகம் வந்து எந்த பக்கம் பார்த்துருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெட்டை கயிறு கோக்குற பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த கயிறு இந்த மாதிரி தனித்தனியாக தான் இருக்கணும். ஒரு கயிறை வந்து இன்னொரு கயிறு சுற்றி இருக்கிற மாதிரி வந்து ஒருபோதும் கோக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் அந்த கயிறை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி முடிச்சு போடணும். இப்போ திருமாங்கல்யத்துக்கு அடுத்தது நீங்கள் முடிச்சு போடும்போது கொஞ்சம் கூட வந்து கேப்பு வந்து திருமாங்கல்யத்துக்கும் அந்த முடிச்சுக்கும் வந்து இருக்கவே கூடாது. அந்த முடிச்சு வந்து நல்ல திருமாங்கல்யத்தை ஒட்டி நல்லா இந்த மாதிரி டைட்டாக வந்து நம்ம போடணும். எந்த அளவுக்கு உங்களால் ரெண்டு பக்கமும் நல்லா ஒட்டி டைட்டாக முடிச்சு போட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. ஆரம்பத்தில் நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டு அந்த முடிச்சு வந்து போட்டிங்க அப்படின்னா கயிறு கொஞ்சம் தளரும் போது நமக்கு அந்த திருமாங்கல்யத்துக்கும் அந்த முடிச்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்துடும். எப்போவுமே அந்த திருமாங்கல்யம் வந்து இங்கேயும் அங்கேயும் அலப்பாயக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ரெண்டு பக்கமும் டைட்டாக வந்து அதை ஒட்டி முடிச்சு போடணும். ஒவ்வொரு உருக்கள் கொத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு முடிச்சு போடணுமா அப்படிங்கிறது இல்லை. திருமாங்கல்யத்துக்கு அடுத்தது ஒரு முடிச்சு, அடுத்தது குண்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு முடிச்சு போட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் லக்ஷ்மி காசு லக்ஷ்மி போட்டு, அடுத்தது நானலும் கோத்துட்டு கூட நீங்கள் ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கலாம். ஒரு சிலர் நிறைய பொருள் வந்து வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு மூணு பொருள் ஒன்றா சேர்த்துட்டு கூட நீங்கள் ஒரு முடிச்சு வந்து போடலாம். ஒரு சிலர் கம்மியாக தான் வந்து பொருள் வச்சுருப்பாங்க, அப்படி இருக்கவங்க ஒவ்வொரு பொருளுக்கும் இடையில கூட நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம். அது வந்து நல்லா பார்க்க அழகாகவும் இருக்கும், நமக்கு வந்து நல்லா சேஃப்டியாகவும் இருக்கும். லக்ஷ்மி காசு சேர்க்கும் போது கூட அந்த லக்ஷ்மியோட முகம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புறமாக பார்த்த மாதிரி தான் இருக்கணும், நம்மளை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் அது கோக்கும்போது கூட கொஞ்சம் கவனமாக பார்த்து கோத்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளும் இந்த மாதிரி கோத்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருமாங்கல்யத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் பூ சுற்றி விட்டுட்டு திருமாங்கல்யத்துக்கு பூஜை ரூமில் வச்சு சாமி படத்துக்கு முன்னாடி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுத்தில் வந்து கட்டிக்கலாம். கட்டுறதுக்கு முன்னாடி அந்த திருமாங்கல்யம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நெஞ்சு பகுதிக்கு நேராகவும் இருக்கக்கூடாது, நெஞ்சு பகுதிக்கு மேலேயும் வந்து இருக்கக்கூடாது. நம்மளோட நெஞ்சு பகுதிக்கு கீழே தான் வந்து கொஞ்சம் இறக்கமாக திருமாங்கல்யம் வந்து இருக்கணும். இந்த உயரத்தோட அளவு வந்து நீங்கள் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் முடிச்சு போட்டுட்டு கழுத்தில் வந்து உங்கள் கணவரவை போட்டுவிட சொல்லலாம். இந்த மாதிரி ரெட்டை கயிறில் உங்களோட உருக்கள் வந்து கோக்குற பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த முடிச்சுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இடது பக்கம் வந்து வர மாதிரி நம்ம பார்த்து கோக்கணும். இந்த முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா குழச்சி முடிச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த மாதிரி முடிச்சு வந்து போட்டதுக்கப்புறமா மீதி இருக்க கயிறை வந்து நம்ம இந்த மாதிரி சிசரில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். திருமாங்கல்யத்துக்கு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ சுற்றி விட்டுட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்கள் கழுத்தில் வந்து உங்கள் கணவரை போட சொல்லலாம், இல்லை அப்படின்னா நீங்களே கூட வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் தங்க செயினில் இந்த தாலிக்கயிறை வந்து கோக்குறீங்க அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். மஞ்சள் கயிறில் அந்த உருக்கள் எல்லாமே கோத்து முடிச்சதுக்கப்புறமா மீதி இருக்க அந்த கயிறை வந்து செயினோட வளையத்தில் ரெண்டு பக்கமே இந்த மாதிரி கோத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த திருமாங்கல்யத்தோட அந்த உயரம் வந்து உங்களோட நெஞ்சு பகுதிக்கு கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி அந்த கயிறை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இழுத்து விட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வளையத்தில் அப்படியே நீங்கள் வந்து முடிச்சு போட்டுடலாம். இதில் வந்து நம்ம குழச்சி முடிச்சு வந்து போட முடியாது, நம்ம வளையத்தில் கட்டும் போது நம்ம அப்படியே தான் வந்து முடிச்சு போடுற மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி திருமாங்கலி கயிறு நம்ம பிரித்து கோக்குறோம் அப்படின்னா யார் முன்னாடி நம்ம வந்து பிரித்து கோக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால் நீங்களே வந்து பிரித்து கோக்கிறதுக்கு பழகிக்கங்க. உங்களுக்கு வந்து இது தெரியலை அப்படின்னா நீங்கள் வீட்டில் யாராவது சுமங்கலி ரொம்ப வயசில் பெரியவங்க இருக்காங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க மனசார விரும்புவாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம பிரித்து கோத்துக்கலாம். இதில் உருக்கள் வந்து எத்தனை எண்ணிக்கையில் நம்ம கோக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும். எப்போவுமே உருக்கள் வந்து ஒரு சிலர் குடும்பங்களில் ரெட்டைப்படையில் கோப்பாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை படையில் கோப்பாங்க. எதுவாக இருந்தாலும் நம்மளோட திருமாங்கல்யத்தோட சேர்த்தி தான் அந்த உருக்களோட எண்ணிக்கை வந்து நம்ம கணக்கு வச்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்மளோட திருமாங்கல்யம் வந்து அழகுபடுத்தி நம்ம அழகாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ குழச்சி முடிச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெட்டை கயிறு அப்படிங்கிறது கயிறு வந்து சன்னமாக மெலிசாக நீளமாக இருக்கும், அதை வந்து ரெண்டாவது மாதிரி மடிச்சுக்கோங்க. அந்த மடிக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அகலப்படுத்தி அதுக்குள்ளேயே இந்த ரெண்டு கயிறையும் சேர்ந்த மாதிரி விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு சின்ன நாட் மாதிரி நமக்கு வந்து வந்துடும்.
அதையே கொஞ்சம் அகலப்படுத்தி ரெண்டு கயிறோட அந்த ஓரங்களை வந்து இதுக்குள்ளே இந்த வளையத்துக்குள்ளே விட்டு இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா டைட்டாகிடும். மேலே நம்ம இழுத்த கயிறை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இழுத்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம முடிச்சு போட நமக்கு நூல் தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து இழுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ரெண்டு கயிறுக்கு நடுவில் இந்த கயிறை சுற்றி நம்ம மூணு முடிச்சு போட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக வந்து அந்த முடிச்சு நின்றுக்கும். இதே மாதிரி நம்ம மூணு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க கயிறை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி தான் இதை முடிச்சு வந்து போடணும். இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.